ஃபாஸ்ட்ராக் நிறுவனத்தின் 23 ஆண்டு விழா. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ஃபாஸ்ட்ராக் தலைமை அலுவலகத்தில் 23 ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. நடைபெற்ற இந்த விழாவில் போர்ட் மெம்பர்ஸ் சேர்மன் எம் பிரபு, மேனேஜிங் டைரக்டர் ரெட்சன் சி அம்பிகாபதி, ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் எம் தமிழரசு, டைரக்டர் M.R.Srenivasan, டைரக்டர் சி சீதாபதி, மெம்பர்ஸ் மனோகரன், செல்வராஜ், ரகுபதி, லெனின் ஆகியோர் பங்கேற்று விருதுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தனர். இந்த விழாவை நிறுவன மேலாளர் திருப்பதி தலைமையேற்று நடத்தினார். விழாவின் முதல் நிகழ்வாக நிர்வாக இயக்குநர்கள் கேக் கட்டிங் செய்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். நடைபெற்ற இந்த விழாவில் சொந்த வாகன ஓட்டுநர்கள் ஓன் கம் டிரைவர்ஸ், மாதத்திற்கு 100,000 மேல் ஓட்டிய சிறந்த ஓட்டுநர்கள் தேர்வு செய்யப்பட்டு விருதுகள் வழங்கப்பட்டது. குரூப் ஓனர்ஸ் ஓட்டுநர்களும் சிறந்த ஓட்டுநர்களாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. மேலும் அனைத்து ஓட்டுநர்களுக்கும் இலவச சீருடை வழங்கும் திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக 50 ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கி அந்த திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது. ஃபாஸ்ட்ராக் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் பணியை பாராட்டி அனைவருக்கும் பரிசு பொருட்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த தமிழக கால் டாக்ஸி மற்றும் அனைத்து வாகன ஓட்டுநர் சங்கத்தின் மாநில பொது செயலாளர் P.R. சாமி, நிறுவன இயக்குநர்கள் அனைவருக்கும் சால்வை மற்றும் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் மதிய உணவாக பிரியாணி வழங்கப்பட்டது. நான் 183,000 ஓட்டுறது எப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. இது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஆப் சப்போர்ட் தான். நம்மளுடைய ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தயார் பண்ணியிருக்கிறாங்க. அது நம்ம அதுக்காக நம்ம நிர்வாகத்துக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஓட்டுநர்கள் சார்ந்தால் ஏன்னா ஒரு பிக்கப் அட்ரஸ் ஓகே போட்டு அடுத்ததுக்கான கஸ்டமர் பாயிண்ட் போய் நிற்கிது வண்டி. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு முதலாம் அட்ரஸ் தேடி டைமிங் வேஸ்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பாயிண்ட் டக்குன்னு போய் நிற்கணும், அதுதான் நம்மளுடைய இதாக இருக்குது. அப்புறம் கால் சென்டர் ஃபீஸு கட்டுறது, அமௌண்ட் டவுன்லோட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பன்னாட்டு நிறுவனங்கள் மற்ற கால் டாக்ஸிகளோட ஒப்பிடுற அளவுக்கு நம்ம ஆப் ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. கடந்த மார்ச் மாதம் 1,83,000 ஓட்டியிருக்கேன். இதுக்கு முக்கிய காரணம் நிறைய கிரெடிட் பில்லு நான் ஓட்டியிருக்கேன். நம்ம டிரைவர்ஸ் நிறையா அவாய்ட் பண்ணுறது, கிரெடிட் பில்லை அவாய்ட் பண்ணுறீங்க. கிரெடிட்னா காசு வராது அது எதுக்கு அப்படின்னு, அது மிகப்பெரிய தப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா கிரெடிட் பில்லு முக்கியமானது, நமக்கு வந்து முக்கியமானது கிரெடிட் பில்லு தான். எல்லா பிக்கப்பையும் எடுங்க, ஒரு பிக்கப் கூட கேன்சல் கொடுக்காதீங்க. நான் எந்த பிக்கப் கேன்சல் பட்டன் கை போகவே போகாது, கேன்சல் அனுப்பவே மாட்டேன். எல்லா பிக்கப் அட்டன் பண்ணுவேன். டிஸ்டன்ஸ் பார்க்க மாட்டேன். நீங்கள் எம்பி எவ்வளோ தூரம் போகிறோம், எவ்வளோ தூரம் வர்றோம், அந்த கால்குலேஷன் போட மாட்டேன். எல்லா இடத்துக்கும் போவேன், எல்லா பிக்கப்பையும் எடுப்பேன். டிராஃபிக்காக இருக்குது, அந்த இடத்துக்கு போக மாட்டேன், இந்த பிக்கப் லாபம் இருக்குது அதில் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். எல்லா பிக்கப் அட்டன் பண்ணுறதுனால தான் இது இந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்கேன். 23 ஆண்டு விழாவை சீரோடும் சிறப்போடும் இந்த நிலையில் வருவதற்கு காரணமே நம்முடைய ஓட்டுநர்களும் நம்முடைய ஊழியர்களும் தான் காரணம். அவர்களுக்கு நிறுத்தம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஏற்கனவே நம்ம பல ஆரம்பிக்க சில எவ்வளோ போராட்டங்கள் மத்தியில் லாஸ்ட்ல போன கம்பெனியை டிரைவர்களை ஓனராக்கி அதன் பிறகு நம்ம ஒவ்வொரு இதுவும் 100 வண்டி 200 வண்டி அவங்க முன்னாள் இருக்கு. ஒரு வண்டியை வச்சுட்டு வந்தாங்கன்னா இப்போ 100 வண்டி 300 வண்டி போட்டு ஓட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த கொரோனா காலம் வந்தவங்களும் கொஞ்சம் நிறைய பேர் லாஸ் ஆயிட்டாங்க. ஆனால் அதை மீண்டு வர்றதுக்காக போன வண்டியெல்லாம் இப்போ நல்ல குரோத் இருக்கு. இருந்தாலும் இன்னும் நம்முடைய வாடிக்கையாளர்கள் ஆப் மூலமா வந்தாங்கன்னா நம்ம விழுதத்துக்கு எந்த சக்தியாக முடியாது என்பதை நேரத்தை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் ஒவ்வொரு வாடிக்கையாளரும்
ஆப்பை பத்தி நம்ம பாஸ்டாக நிறைய பேர் இன்னும் தெரியாத இருக்காங்க. அந்த நாட்டில் வந்து அந்த அவங்க 50 ரூபாய் 100 ரூபாய் கம்மியா கொடுத்து ஒரு மனநிலை எல்லாருக்குமே பன்னாட்டு கம்பெனினா ரேட்டு கம்மியா இருக்குன்ற மனநிலை இன்னும் கூட கொஞ்சம் இருக்கு. ஆனா அவனே திடீர்னு ஜாஸ்தி வாங்கினா கம்மியா வாங்கணும். இப்போ ஒரே மாதிரி தான் வாங்கிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா மற்ற காட்டாசியும் நம்ம தான் கம்மியா இருக்குன்றத ஆட்ல தெரியப்படுத்துங்க. ஓன் கம்பெனி கண்ணு கருத்துமா அந்த ஒருவர் பிகேம் கேன்சல் பண்ணா எடுத்தாலே 180,000, 120,000, 130,000 சம்பாதிக்க முடியும்ன்றது முன்னுதாரணம் எதிர்க்கே இருக்காங்க. கண்டிப்பா பாஸ்டாக உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். ஆக ஒவ்வொரு ஓட்டுநரும் ஒரு இந்த நீங்க தான் முதுகெலும்பு மாதிரி எங்களுக்கு அந்த ஓட்டுநர் சமுதாயம் அதுவும் உதாரணத்துக்கு நம்ம பார்த்தாலும் அவர் 1 லட்சம் ரூபாய்க்கு யூனிஃபார்ம் கொடுத்தேன்னு சொன்னாரு. 30,000 மேல கிராஸ் பண்ணாலே 500 பேருக்கு நான் யூனிஃபார்ம் பண்ணிருக்கோம். மாசம் 100 பேருக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன். அவர் வந்து 1 லட்சம் சொன்னாரு. 1 லட்சம் கிடையாது. யாரா இருந்தா 30,000 மேல யாரா இருந்தா ஒரு வேளை வந்து கேளுங்க. உங்களுக்கு 2 யூனிஃபார்ம் உங்களுக்கு கிடைக்காதுன்னா நீட்டா இருந்தா நம்ம வந்து ஆள் பாதி ஆட பாதி நீங்க கஸ்டமர் கிட்ட ஒரு லுக்கா இருந்தா தான் நம்ம மரியாதை இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பிசினஸ் கிளாஸ் மக்களே விரும்பிட்டு இருக்காங்க. அவங்க யூனிஃபார்மோட பக்காவா வராங்க. வண்டி சுத்தமா இருக்கு. அது 60 வண்டி மட்டும் தான் போட்டிருக்கோம். அந்த 60 வண்டியை திருப்பி திருப்பி கஸ்டமரே கேட்கறாங்க. அப்படிப்பட்ட அந்த பிசினஸ் கிளாஸ் ஓட்டுநர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நம்முடைய இந்த ஆண்டு 23ஆம் ஆண்டு, அடுத்து 24 வருது, அதன் பிறகு 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா வர இருக்கிறது. அந்த வெள்ளி விழாவில் நீங்கள் குடும்பத்தோடு வந்து இந்த பங்கன் பண்ண வேண்டும் என்ற நேரத்திலே அழைப்பாக விடுக்கிறேன். நீங்கள் உங்கள் ஆதரவு கடமை கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்கள் நன்றி.